ஓம் சக்தி ஆன்மீக குரு அம்மா அவர்களின் அருளாசியுடன் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் ஆகஸ்ட் 6-7 தேதிகளில் கஞ்சி வார்ப்பும் சுயம்பு அன்னைக்கு பாலாபிஷேகமும் நடைபெறும். செவ்வாடை பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு அன்னையின் அருள் பெறுமாறு கோவை திருப்பூர் மாவட்டங்கள் சார்பாக அன்புடன் அழைக்கின்றோம். வயநாட்டில் நிலச்சரிவுக்கு அஞ்சி மலையில் தஞ்சமடைந்த பழங்குடி குடும்பத்தை பத்திரமாக மீட்ட வனத்துறை. கடுமையான சவால்களுக்கு மத்தியில் உயிருடன் மீட்பு. கேரள முதலமைச்சர் பாராட்டு. சூரல்மலையில் 1.5 கிலோமீட்டருக்கு நீண்டிருந்த பள்ளிக்கூட சாலை உருத்தெரியாமல் போன பரிதாபம். அடையாளமே தெரியாமல் காணாமல் போன வீடுகள். வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகளில் 2வது நாளாக ஆய்வு மேற்கொண்ட ராகுல் காந்தி. காங்கிரஸ் சார்பில் 100 வீடுகள் கட்டித்தரப்படும் என உறுதி. மேப்பாடி முகாமில் தஞ்சமடைந்துள்ள மக்களின் பசியை போக்கும் கேரள சமையல் கலைஞர்கள். 3 வேளையும் உணவளிப்பதுடன் இயல்பு நிலை திரும்பும் வரை எங்கும் செல்லப்போவதில்லை என கூறுவதால் நெகிழ்ச்சி. நிலச்சரிவால் உருக்குலைந்த வயநாட்டில் இரவு பகலாக தொடரும் மீட்பு பணி. கள தகவல்களை உடனுக்குடன் பதிவு செய்யும் புதிய தலைமுறை. இனி மற்ற தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வயநாடு நிலச்சரிவு காரணமாக தமிழக மலை மாவட்டங்களை கண்காணிக்க அரசு உத்தரவு. கூடலூர் அருகே ஆபத்தான குடியிருப்புகளில் வசித்து வந்தவர்களை பத்திரமாக அப்புறப்படுத்த நடவடிக்கை. சென்னை எழிலகத்தில் உள்ள பேரிடர் கட்டுப்பாட்டு மையத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆய்வு. கோவை நீலகிரி மாவட்ட மழை நிலவரத்தை அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். பிணையில் வந்த எம்ஆர் விஜயபாஸ்கரை கரூரில் உள்ள வீட்டில் சந்தித்து பேசிய எடப்பாடி பழனிசாமி. தமிழக அரசு திட்டமிட்டு பொய் வழக்கு பதிவு செய்திருப்பதாக குற்றச்சாட்டு. டெல்லியில் ஐஏஎஸ் தேர்வர்கள் 3 பேர் மழைநீரில் மூழ்கி உயிரிழந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றம். மழைநீர் வடிகால் பாதையில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு. பாரிஸ் ஒலிம்பிக் துப்பாக்கிச் சுடுதலில் 25 மீட்டர் பிஸ்டல் இறுதிப் போட்டியில் இன்று களமிறங்குகிறார் மனுபாக்கர். ஒலிம்பிக் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் வரலாற்று சாதனையை படைத்த இந்தியாவின் லக்ஷயா சென். சீன தைவை வீரர் சோடைன் சென்னை வீழ்த்தி அரையிறுதிக்கு முன்னேற்றம். லைகா நிறுவனம் தொடர்ந்த வழக்கில் 2வது நாளாக சாட்சியம் அளித்த நடிகர் விஷால். 150க்கும் மேற்பட்ட கேள்விக்கு சாட்சி கூண்டில் நின்றவாறு 2.5 மணி நேரம் பதில். ஓம் சக்தி ஆன்மீக குரு அம்மா அவர்களின் அருளாசியுடன் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் ஆகஸ்ட் 6-7 தேதிகளில் கஞ்சி வார்ப்பும் சுயம்பு அன்னைக்கு பாலாபிஷேகமும் நடைபெறும். செவ்வாடை பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு அன்னையின் அருள் பெறுமாறு கோவை திருப்பூர் மாவட்டங்கள் சார்பாக அன்புடன் அழைக்கின்றோம்.